அனைவருக்கும் அன்பானிய காலை வணக்கம். நான் கோவிலிருந்து அனுராதா. சாய் சச்சரித்திரத்தில் 84வது பகுதியினை இப்போது காண்போமா? ஓம் சாய்ராம். நேற்று இந்த ஜோதிந்தர் சக்கரவர்த்தி என்ன சொன்னார் பார்த்தோம். அவர் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இத்தனை பெரிய தண்டனை ஏன் கொடுக்குறேன், உண்மையான பக்திக்கு நான் உதாரணமாக இல்லாமல் போயிட்டேரே, நான் நினச்சிட்ருக்கேன் உன்னுடைய பக்தன் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னால கதறினதும் பாபா சொன்னார், நீ வந்து திருட்டுத்தனமாக என்னை பார்க்கணும்னு நினச்ச, ஆனால் ஒரு விஷயம் இதுலேருந்து நான் உனக்கு என்ன காமிக்கிறேன் அப்படின்னா, எங்கிட்டிருந்து மறைச்சு நீ எதுவுமே பண்ணணும்னு நினைக்காதே, அது வந்து இப்படி தான் முடியும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த ஜோதிந்தர் தர்க்கத் என்னை மன்னிச்சுக்கோ பாபா, இனிமே உனக்கு தெரியாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்ன சொல்ல அந்த வெயிட் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. அந்த கப்னி எந்த அளவுக்கு வெயிட் இருக்கோ அதை விட கம்மியாயிடுது அந்த கப்னியோட வெயிட்டு. இதுலேருந்து மிரண்டு போயிட்டாராம். தூக்க முடியாத அளவுக்கு ஒரு கல்லை விட வெயிட்டாக இருந்த கப்னி. இந்த அஷ்டம சித்திகளை பெற்றவர்களை மட்டும்தான் அந்த பாபானால முடியும். இதன் மூலமாக பாபா ஜோதிந்தர் தர்க்கத்துக்கு மட்டும் இதை காமிக்கலை, நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்டிருக்கார். இது இன்னும் பாபா உயிரோடு தான் இருக்கார். நான் சொல்கிற விஷயத்த உண்மையான பக்தி இருந்தால் நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்கள் நான் சொல்கிறது உண்மையும் தெரிஞ்சுக்குவீங்க. இது பாபாவுடைய சமாதியில் இந்த ஆரத்தி டைம் அப்போ அந்த ரெண்டு சைடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிற சீரடியில் அந்த சமாதியில் நீங்கள் மனசார அழுது விழுந்து பிரார்த்தனை பண்ணுங்க. நான் சொல்றது சத்தியமா நடக்கும். பாபா உங்ககிட்ட பேசுவார், சத்தியமா பேசுவார். அந்த சமாதியிலிருந்து கண்டிப்பா பேசுவார். இது நிறைய பேர் அனுபவங்கள் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தவர் நம்ம பாபா. அவர் வந்து நம்ம கூட பேச மாட்டார் எப்படின்னு நினைக்காதீங்க. போய் சீரடியில் நம்ம பாபா கிட்ட மனசார சமாதியில விழுந்து அழுந்து தொட்டு பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்க. பாபா உங்களுக்கு பதில் சொல்வார். அந்த சமாதியிலிருந்து அவருக்கு உங்களுக்கு பாபாவுடைய குரல் கேட்கும். இது சத்தியம். இதை நம்ம பாபா நம்ம கிட்ட சொல்றாரு, எல்லார்கிட்டையும் சொல்ல ஆசைப்படுறாரு. என்னன்னா தயவு செய்து இப்படி நினைச்சுக்காதீங்க, பாபாவுக்கு தெரியாம ஷீரடி நம்ம பக்கத்துல திருடிட்டோமே, காசு திருடிட்டோம் அப்படின்னா பாபா வந்து நம்மளை பார்க்கல, பாபா சிலை அங்கதானே இருக்கு, நம்ம இங்க திருடிடலாம், அந்த எண்ணங்கள்லாம் வேண்டாம். பாபா எல்லா இடத்துலயும் இருக்கார். காட் இஸ் ஆம்னி பிரசன்ட். எல்லா இடத்துல இருந்து உங்களை பார்த்துட்டே இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் அதனுடைய தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அந்த தண்டனையை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்துடுவோம். அதனால இந்த ஜோதிர தர்க்கத்து மூலமா நம்ம கிட்ட சொல்றது எப்படி ஒரு கப்னி வெயிட் ஆகும். அதுக்குதான் இந்த ஒரு பெரிய விஷயம் எதுக்காக பாபா பண்ணாருன்னா, ஜோதிர தர்க்கத்து கிடையாது, நம்ம எல்லாருக்காகவும் சொல்ற விஷயம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் எல்லார்கிட்டையும் ஒரு கெட்ட எண்ணங்கள் இல்லாம பழகுனீங்கன்னா, ஒரு நல்ல பழக்க வழக்கங்களோட இருந்தீங்கன்னா சத்தியமா பாபா உங்ககிட்ட இருப்பார் அப்படிங்கிறது, உங்களோட இருப்பார், உங்களுக்குள்ள இருப்பாருங்கிற சத்தியம். இதே மாதிரி ரொம்ப அருமையான ஒரு கதை. இந்த காலத்துல முக்கியமான ஒரு விஷயம் எதுக்காக சொல்றேன்னா, இந்த காலத்துல நிறைய பேர் இந்த பேய் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பேய் பூதம் இதெல்லாம் இருக்கா, அது கண்ணால பார்த்தாரா அவி பார்த்தாரா, அது இதில் நிறைய வரும். நிஜமாவே பேயெல்லாம் இருக்கா? இதுக்கு பாபா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. இந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்டதும் நம்ம எல்லாரும் அவர் கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு, சச்சரித்தல இல்லாத ஒரு கதை. இதுக்காக வந்து இதை பார்த்து பேயில பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் நமக்கு வெரி பவர்ஃபுல் சாய் ஸ்லோகம் பயம் விலகிறதுக்காக சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஆனால் இந்த பேய் பூதம் இதுக்கெல்லாம் பாபா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அது என்ன சம்பவம்? இது எல்லாமே நம்ம வரும் நாட்களில் தெரிந்து கொள்ளும் உறவுகளை. வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம். அன்புடன் அனு.